அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் மதியம் மற்றும் மாலை வானிலை அறிக்கை. சரியாக மதியம் 12 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் முத்துசெல்வம் அதர்மணி யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடியே தமிழகத்தில் குறிப்பாக 5 நாட்களுக்கு முன்னாடியே சொன்னபடியே இன்றைய தினம் இலங்கையோட தென்னிலங்கை பகுதி முதல் மன்னார் வளைகுடா வரையிலும் வளிமண்டல மேலடுக்கில் சுழற்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று வரக்கூடிய மணி நேரம் முதல் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய இருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் பல்வேறு நண்பர்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்கு வானிலை சம்பந்தமான முன்னர் தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு புதிய செயலியை நம்ம வடிவமைத்திருந்தோம். பெரும்பாலான நபர்கள் ஆதரவு தெரிவித்தார். அனைவருக்கும் நன்றிகள். இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளே நம்ம இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எல்லாருமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையோட தென்னிலங்கை பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதி வரையிலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில். இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் விருதுநகர், மதுரை, சிவகங்கை மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், பாண்டிச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், மத்திய உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கர்நாடக எல்லையோர பகுதிகள், கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவும் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய நல்ல மழைப்பொழிவு இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். சென்னையில் நீண்ட நாட்களாகவே மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கிறது. பல்வேறு நண்பர்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸிலும் நேற்று வந்து பல்வேறு கமெண்ட்ஸ், சென்னையில் எப்போது மழை, சென்னையில் நீண்ட நாட்களாக மழை இல்லை, மழையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம், எப்போது மழை பெய்யும் என்பதை தொலைபேசியிலையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மெசேஜும் வந்து கொண்டே இருக்கின்றன. சென்னையில், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டிலும் மழை பெய்திருக்கிறது, காஞ்சிபுரத்திலும் மழை பெய்திருக்கிறது, திருவள்ளூரில் கூட ஒரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது, ஆனால் சென்னையில் மழை இல்லாமல் இருக்கிறது. கண்டிப்பான முறையில் சென்னையில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு குறைந்தபட்சம் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்குள் குறைந்தபட்சம் பரவலாக பெய்துவிடும். ஒரு மழை எதிர்பார்க்கப்படுகிறது பரவலாக, அது 10 சென்டிமீட்டர், குறைந்தது 8 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாகவே ஒரு 2 நாள் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இன்றைய தினம் 17ஆம் தேதி நம் எதிர்பார்க்கப்பட்டபடியே தமிழக கடற்கரையை ஒட்டி வந்திருக்கிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை தமிழக நிலப்பகுதியின் மீது, அடுத்த 2 நாள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழக நிலப்பகுதியின் மீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவும். இதனால் வளிமண்டலத்தில் சுழற்சி இருக்கிறதுனால தீவிரமான மழைப்பொழிவு தமிழகம் எங்கும் பரவலாக இடி மழைப்பொழிவு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் மழைப்பொழிவு மேலும் அதிகரித்து பெய்வதற்கான, நேற்று முந்தானத்தை பெய்ததை காட்டிலும் இன்றைய தினம் அதிகரித்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் ஏரி வளங்களை நிரப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.